இட்ஸ் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், த்ரூஅவுட் ப்ராஃபிட்ஸ் தான் இருக்கும். சும்மா சொல்லணும் அப்படின்னா காலி இடத்தில் கொட்டும் லாபம். தமிழ்நாட்டிலேயே பெரிய டர்ஃப்னு எடுத்துக்கிட்டா ஒரு 17,000 to 18,000 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் பெருசு. பட் இன்னைக்கு நம்ம சென்னை தான் வந்து இட் இஸ் கோயிங் டு பி எ லேண்ட்மார்க். எல்லாருமே எல்லாம் கத்துக்கிட்டு வந்துடுறதே இல்லை, பை எக்ஸ்பீரியன்ஸ் தான். நானும் எதையும் கத்துக்கிட்டு வரல, எக்ஸ்பீரியன்ஸ் தான் நானும் கத்துக்கிட்டேன். அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பார்த்து ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ சர்வீஸ். இப்போ நம்ம நிற்கிற இந்த இடத்துல வாடகையே வந்து 70,000. சி ஒரு டர்ஃப்க்கு வந்து குறைந்தபட்சம் 20 feet ஹைட் போடுறோம். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் கன்சிடர்ட் ஆஸ் ஒன் மோர் ஃப்ளோர். அப்போ வந்து அவர் 70,000 இந்த வாடகை கட்டணும், அப்புறம் எவ்வளோ சம்பாதிக்கணும். நாணயம் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சின்ன வயசுல இருந்தே மொட்டமாடி கிரிக்கெட், ஸ்ட்ரீட் கிரிக்கெட் இப்படி விளையாண்டு பழகியிருப்போம். இப்போ சமீப காலமா தமிழ்நாட்டுல ஒரு புதிய ட்ரெண்ட் ஒன்று உருவாகிட்டு வருது. அதாவது மொட்டமாடியில மைதானம் ஒண்ணு அமைச்சா அதுல விளையாடுறதுதான் இந்த ட்ரெண்ட். இதை வந்து டர்ஃபிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த டர்ஃப் வந்து எப்படி தமிழ்நாட்டுல வந்து பிரபலமாச்சு அப்படின்னா, கேம் ஆன் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இதை தமிழ்நாட்டுல பிரபலப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த டர்ஃப் இண்டஸ்ட்ரிக்குள்ள யார் யாரெல்லாம் வரலாம், அவங்க எந்த மாதிரியான ப்ராஃபிட் எல்லாம் வந்து எடுக்க முடியும் அதுல இருந்து அப்படின்றத கேம் ஆன் சொல்யூஷன்ஸோட CEO மிஸ்டர் தினேஸ்வரன் கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சோ கேம் ஆன் சொல்யூஷன் அப்படிங்கற உங்க பிசினஸ் குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம். என் பேர் தினேஸ்வரன், ஐ அம் ஃப்ரம் சென்னை. நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட், பட் ஐ கேம் வித் டிஃப்ரெண்ட் ஸ்டார்ட் அப் ஐடியா. இன்றைக்கி நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கிற இடத்துல தான் என்னோடய ஐடியா இருக்குது. படிப்புக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. படிப்புக்கு வேறு செக்டர், இது வேறு செக்டர். அது வந்து ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்காக படித்தது. திஸ் கேம் பை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்கள் சொன்னீங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால வந்துட்டு யூ கேம் அப் வித் திஸ் ஐடியா அப்படின்னு. ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக, ஸ்போர்ட்ஸ் மேலே ஆர்வம் இருக்கிற ஒரு பர்சனாக? ஸ்போர்ட்ஸ் மேலே ஆர்வம் இருக்குது, இருந்துச்சு, இப்போயும் இருந்துகிட்ருக்கு. பட் என்னென்னா எங்கள் பேரண்ட்ஸ்லாம் என்னை அலோவ் பண்ணல, விளையாடுறது அலோவ் பண்ணல. ஏன்னா அப்போலாம் வந்து இந்த மாதிரி டர்ஃப்லாம் கிடையாது, கிரவுண்டு தான் இருக்கும். நிறைய பசங்க விளையாடுவாங்க, போய் விளையாடாத சண்டை வரும், பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிரவுண்டில் அனுப்ப மாட்டாங்க. ஸ்கூலில் விளையாடிருக்கேன், பட் மேபி அதனால என்னவோ வந்து நான் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் ஐ குடன் ஃப்ளரிஷ் இன் எனி திங், ஐ குடன் டூ பி எ பார்ட் ஆஃப் எனி திங். ஸோ அது ஒரு சின்ன வயசுலேருந்து ஸ்போர்ட்ஸ் எதுவுமே பண்ண முடியன்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு மைண்டில். ஸோ அதனால என்னவோ ஐ கேம் அப் இன் டு திஸ் பிஸ்னஸ். ஒரு டர்ஃப் மாதிரி ஒன்று போடலாம், இதை வந்துட்டு ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ற இந்த ஐடியா வந்து எப்போ ஸ்பார்க்லாச்சு சார் உங்களுக்கு? நான் சொன்னேன்ல, நான் வந்து ஒரு டர்ஃபில் வந்து விளையாட போனேன், பட் இட் வாஸ் இன் அதர் ஸ்டேட், அது வந்து பாம்பேயில் இருந்துச்சு. ஐ யூஸ் டு பிளே தர். அந்த ஐடியாவை அப்படியே இங்கே ரீஇன்ஸ்டிகேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அண்ட் டு பி வெரி ப்ரவுட், தமிழ்நாட்டில் டர்ஃப் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் நான். ஐ இன்ட்ரடியூஸ் இட் ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் அது ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நான். பிகாஸ் ஐ வாண்டட் டு அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். டர்ஃபில் விளையாடும் போது இந்த டர்ஃபை நம்ப போடலாமே அப்படின்னு ஒரு ஆசையில் போட்டேன். ஐ காட் அப்போ வந்து ஐ வாஸ் நாட் இன் டு திஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். எனக்கு வந்து ஒரு ஒரு அதர் ஸ்டேட் ஒரு கம்பெனி தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அப்போ எப்போ எப்படி பண்ணாங்கன்னு ஐ லேர்ன்ட் எவ்ரி திங், எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த பிஸ்னஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டர்ஃப் போட்டேன், நல்லா போச்சு. ரெண்டாவது டர்ஃப் போட்டேன், மூணாவது டர்ஃப் போட்டேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் ஐ ஓன் அரவுண்ட் 13 டர்ஃப்ஸ். நான் லாஸ்ட் டைம் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் 9 டர்ஃப்ஸ்னு சொன்னேன், பட் அதை ஸ்பேன் ஆஃப் 9 மந்த்ஸில் நான் அடுத்த ஒரு 4 டர்ஃப் கட்டிட்டேன். அண்ட் ஐம் கோயிங் டு வெரி சூன் லான்ச் மை ஃபர்ஸ்ட் டர்ஃப் இன் கர்நாடகா அண்ட் பெங்களூர். ஒரு பிஸ்னஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஓன் டர்ஃப் வந்து வச்சுருப்பீங்களா? ஸோ அந்த உங்களோட ஓன் டர்ஃபோட ப்ரைம் லொக்கேஷன்ஸ்லாம் எங்கே இருக்குது? சென்னையில் ஒன்று இருக்குது, துறப்பக்கமில் ஒன்று இருக்குது. திண்டுக்கல் வந்து என்னோடய ஹோம் டவுன், எங்கள் தாத்தா பிறந்த ஊர். ஸோ அங்கே ஒரு 2 இருக்குது. தமிழ்நாட்டிலே ரொம்ப பெரிய டர்ஃப் வந்து திண்டுக்கல்ல தான் இருக்குது. ஓகே. அண்ட் திருச்சியில் இருக்குது, தேனியில் இருக்குது, மதுரையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, காரைக்குடியில் கட்டிகிட்ருக்கேன், கரூரில் கட்டிகிட்ருக்கேன். ஓகே சார். ஸோ எப்படி இந்த டர்ஃப் வந்து எப்படி நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கா, அண்ட் உங்களுக்கு இதுலேருந்து குட் யூ ஏபிள் டு கெட் எனஃப் ப்ராஃபிட் அந்த மாதிரி? இப்போ வென் இட் கம்ஸ் டு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஈஸிலி வந்து வி ஹாவ் டு கால்குலேட் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட். நம்ம பேங்க்கில் போடுறோம், அந்த பணத்துக்கு வட்டி தான் கல்யூட் பண்ணுவோம், அந்த வட்டியை போடணும். தாராளமாக அந்த நல்ல வட்டி, அந்த 7-8% வட்டி, 10% வட்டிங்கிறது தாராளமாக இருக்குது. சி இட் இஸ் நாட், இந்த டர்ஃப் பிஸ்னஸ் இஸ் நாட் டிபெண்ட் நாட் எனி லேபர். இது மற்ற எல்லா பிஸ்னஸ்க்குமே வந்து ஒரு மூலதனங்கிறது பார்த்திங்கன்னா அதோட லேபர் தான், மேன் பவர், மெஷின் பவர், இது எல்லாமே தேவைப்படும். இதில் அது எதுவுமே கிடையாது. ஒன் சிங்கிள் பர்சன் கேன் டேக் கேர் ஆஃப் டர்ஃப், அது ஓனராகவும் இருக்கலாம், ஸ்டாஃபாகவும் இருக்கலாம். இன்றைக்கி டர்ஃபுக்கு வரோம், யாரும்
விளையாட வராங்க, என்னோட ஸ்டாஃப் வரல, நானே வந்து கேட்டை திறந்து விட்டுட்டு ஐ கேன் சிட்டியர் ஐ ஹவ் நோ ஒர்க் டு டூ அதர் தன் திஸ் அது மாதிரி இருக்கும். இதில் வந்து ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், த்ரூ அவுட் ப்ராஃபிட்ஸ் தான் இருக்கும். சும்மா சொல்லணும் அப்படின்னா காலி இடத்தில் கொட்டும் லாபம், இதோட பிசினஸ் கான்செப்டே அதான். வி டர்ன் எம்டி லேண்ட் இன்டு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் மாடல். ஓகே ஓகே. ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஓகே இதை வந்து நம்ம மற்ற கிளையண்ட்டுக்கும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்டா பண்ணிருப்பீங்கல்ல, அது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் எவ்வளவு டர்ஃப்ஸ் வந்து நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க சோ ஃபார்? சவுத் இந்தியால டர்ஃப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஊர் கேரளா. ஓகே. அங்க ஃபுட்பால் கிரேஸ் பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கிருந்து ஒரு கம்பெனி வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. தட் வாஸ் பேக் இன் 2017. சி லாட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு, நிறைய குவரிஸ் இருந்துச்சு, அதனால அவங்களால எனக்கு ரெப்ளிகேட் பண்ண முடியல. தே ஹேட் டு கம் ஆல் தி வே ஃப்ரம் கேரளா, ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ண மாதிரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டாவது டர்ஃப் நானே வந்து போட்டு கற்றுக்கிட்டேன். இதில் என்னென்ன, அதாவது நான் ஒரு 20 lakhs செலவு பண்ண வேண்டிய இடத்துல நான் 30 lakhs செலவு பண்ணேன், பட் இந்த 10 lakhs வந்து நான் ஒரு லேர்னிங் ப்ராசஸாக எடுத்துக்கிட்டேன். நான் காலேஜ் படித்து கட்டின ஃபீஸாக எடுத்துக்கிட்டேன் எனக்கு. ஸோ ஐ லேர்ன்ட் இட். அப்போ ஒரு தேர்ட் டர்ஃப் ஃபோர்த் டர்ஃப் நானே எனக்கே தான் கட்டிட்டேன். ஐ லேர்ன்ட் இட் அகைன் அண்ட் அகைன், அதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். ஒரு டர்ஃப் ஓனராக நான் வந்து இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்தனா ஐ கேன் டூ இட் பெட்டர். நான் ஒரு கான்ட்ராக்டர் அதை பண்ணனா நான் லாபம் சம்பாதிக்க மட்டும் தான் பண்ணுவேன். பட் நானே ஒரு ஓனராக இருக்கிறதுனால இதில் என்னென்ன காம்ப்ரமைசஸ் இருக்கக்கூடாது, என்னென்ன மிஸ்டேக் நடக்கூடாதுங்கிறது எனக்கு பர்சனலாக தெரியும். நான் வந்து தெரிஞ்ச ஒருத்தருக்கு, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தார், எனக்கு கட்டி கொடுப்பான்னு சொன்னார், கட்டி கொடுத்தேன். அது மாதிரி அவர் இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னார் கட்டி கொடுப்பான்னு, கட்டி ஐ டென்ட் ஹேவ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தட் டைம். அப்படியே நான் ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன், சும்மா கம்பெனியே இல்லாமல் ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் ஃப்ரெண்ட்லியாகவே நான் பண்ணிட்டேன் வேர்ட் ஆஃப் மவுத்லேயே. அதுக்கப்புறம் ஐ தாட் ஓகே தேர் இஸ் ஸ்கோப் ஃபார் திஸ், இது பண்ணலாமே. சவுத் இந்தியாவில் நீங்கள் ரிமெம்பர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய கம்பெனி எதுவுமே கிடையாது. ஸோ வைடோனுக்கு தமிழ்நாட்டில் எந்த கம்பெனியுமே கிடையாது. வை கான் வி ஸ்டார்ட் அஸ் பிஸ்னஸ்னு ஆரம்பித்தேன். இன்னைக்கு ஐ ஸ்டார்டட் எக்ஸாக்ட்லி ஃப்ரம் பார்த்தீங்கன்னா 2021, அதாவது கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் ஐ வாஸ் டூயிங் இட் ஃபார் கம்பெனி ஆரம்பிக்காமல் சின்ன சின்ன ஸ்கூல்ஸ்க்கு காலேஜஸ்க்கு தெரிஞ்சவங்கலாம் பண்ணிட்டு இருந்தேன். பை தட் டைம் இட்ஸ் எல்ஃப் கம்ப்ளீட் 52 ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிட்டேன். நீங்கள் பண்ணதுலேயே வந்து ஒரு பெரிய டர்ஃப் அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு 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 விஐபி ஆர் சம்வேர் இது மாதிரி ஒரு பெரிய ஆளுக்கு வந்து நான் ஒரு டர்ஃப் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதை இருக்கும்ல உங்களோட ஏதாவது ஒரு டர்ஃப்க்கு பின்னாடி அதை ஷேர் பண்ண முடியும். ஒவ்வொரு டர்ஃபுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கும். ஒரு டர்ஃப்க்கு ஓனர் வந்து 5 ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இன்னொரு டர்ஃப்க்கு ஓனர் வந்து 2 பொண்ணுங்களாக இருப்பாங்க, ஒரு டர்ஃப்க்கு வந்து விஐபி யாரும் இல்லை மாசி, பெரிய பெரிய ஆளுங்க தான் அந்த பிஸ்னஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த பிஸ்னஸ் மேக்ஸிமம் வந்து இட்ஸ் டன் பை யங் ஏஜ் பசங்க, காலேஜ் முடிச்சுட்டு பண்ணுற பசங்க இருக்காங்க, காலேஜ் படிச்சுக்கிட்டே இப்போ வந்து பாண்டிச்சேரியில் ஒரு டர்ஃப் பண்ணிட்டு இருக்கேன். அதில் 3 பசங்க வந்து ஓனர்ஸ், ரைட் ஃபுல் ஓனர்ஸ். அவங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 19 இருக்கும், ஸ்டில் இன் காலேஜ். ஆனால் அவங்க டர்ஃப் கட்டிட்டு இருக்காங்க, பர்சனல் லோன் போட்டு, பேங்க் லோன் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க, எஜுகேஷன் லோன் மாதிரி இது ஒரு லோன் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு 45 வயசு வரைக்கும் கஸ்டமர் இருக்காங்க. இப்போது நான் அடுத்த வாரம் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேன் கோயம்புத்தூரில், அவர் வந்து இஸ் ரிட்டையர்ட் பர்சன், பிடபிள்யூடி பர்சன், அவருக்கு ஏஜ் 65 இருக்கும், அவர் இப்போ டர்ஃப் போகிறாரு. சரி, ரிட்டைர்மெண்ட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு ஒரு பிஎஃப் டிஎஃப்னு எல்லாம் ஒரு அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. தே வாண்ட் டூ சம்திங் இன்ட்ரெஸ்டிங், இது வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அந்த பிஸ்னஸ். இட்ஸ் நாட் ஸோ போர்டு. இன்னைக்கு வந்து எல்லோரும் ஃபோனு டெக்னாலஜின்னு பின்னாடி போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து டர்ஃபில் ஒரு விளையாடுறதாலே ஒரு ஆக்டிவிட்டினாலே அதை பார்க்க ஜாலியாக இருக்கும்ல, நம்ம இடத்துல திரும்ப விளையாடுறாங்களேன்னு பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும். அது ஒரு பிஸ்னஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டிலேயே பெரிய டர்ஃப்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 17,000 to 18,000 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் பெருசு. பட் இன்றைக்கி நம்ம சென்னை தான் வந்து இட் இஸ் கோயிங் டு பி எ லேண்ட்மார்க். சென்னையில் இப்போ நான் மாதவரம் மில்க் காலனின்னு சொல்லுவாங்க, மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே ஒன்று நான் பண்ணிகிட்ருக்கேன். தட் இஸ் கோயிங் டு பி த பிக்கஸ்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திராவுக்கு 3 தான் பிக்கஸ்ட். கேரளாவில் இருக்குது பெருசாக, ஆனால் தமிழ்நாடுக்கு தான் இட் இஸ் கோயிங் டு பி 25,000 ஸ்கொயர் ஃபீட். நம்ம தமிழ் நம்ம சென்னைக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி, இட்ஸ் கோயிங் டு பி ரிமார்க்கபிளி இன் எ பெட்டர் வே. எவ்வளோ ஸ்பேஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கோ அதை பேஸ் பண்ணி டர்ஃப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமலாக இவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு டர்ஃபோட ஸ்பேஸ்? மினிமம் வந்து 3,000 ஸ்கொயர் ஃபீட் வேணும். ஓகே. இது வந்து டயர் 1 டயர் 2 சிட்டிஸ்க்கு இந்த நம்பர் வரும், லைக் சென்னை, திருச்சி. அதை தாண்டி அடுத்த சிட்டிக்கு போயிட்டீங்க, டயர் 2க்கு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு 4,000 to 3,000 5,000 வேணும். ஏன்னா அங்கே இன்னுமே காலி இடங்கள் இருக்கும். நம்ம இப்போ சென்னையில் காலி இடமே கிடையாது. இப்போ நம்ம நிற்கிறோம் இந்த தெருஃப், இதோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி அரௌண்ட் 4,500 to 5,000 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். ட்ரோன் ஷாட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பர் ஸ்கொயராகவே இருக்காது. இந்த இருக்கிற ஸ்பேஸுக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணியிருப்பேன், உள்ளே இருக்கிற மார்க்கிங்கை மட்டும் ப்ராப்பராக ஸ்கொயராக பண்ணியிருப்பேன். உங்களுக்கு காலி இடங்கள் இருக்க ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா டர்ஃப் கொஞ்சம் வந்து மீடியம் சைஸாக இருக்கணும், அப்போ தான் ஒரு 10 பேர் அக்காமடேட் பண்ணி விளாட முடியும். பட் சென்னை, மதுரை, திருச்சிங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து டர்ஃபுன்னு கட்டினாலே பசங்க வந்துடுவாங்க, ஏன்னா அங்கே இடம் கிடையாது விளையாடுறதுக்கு. ஏன்னா நீ கவர்மெண்ட் இடங்கள் எதுவுமே கிடையாது, இட்ஸ் ஃபுல்லி ஆக்கியபைடு. ஸோ ஒரு 3,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்க டர்ஃப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் எடுக்கும் சார்? 15 lakhs ஆகுமா மினிமம்? சி, நல்லா பண்ண 15 lakhs ஆகும். எந்த பிஸ்னஸ்லையுமே சீப் பெஸ்ட் ரெண்டுமே இருக்குது. சீப்பாக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கவே இருக்காது, பெஸ்ட்டாக இருக்கிறது சீப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ
அந்த டர்ஃபை 13 லேக்ஸ்லையும் பண்ணலாம், 12 லேக்ஸ்லையும் பண்ணலாம். ஆனால் அதுக்கான வந்து குவாலிட்டி அதில் இருக்காது. சி, பிகாஸ் திஸ் இஸ் வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி பிஸ்னஸ். நம்ம ஒரு சினிமா தேட்டருக்கு படம் பார்க்க போகிறோம்னா, நம்ம அங்கே இருக்க சாப்பிட்ற பாப்கார்ன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம், அங்கே இருக்கிற பாத்ரூம் நீட்டாகனு நினைக்கிறோம், குடிக்கிற தண்ணி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ ஒரு டர்ஃபுக்கு வரும்போது இங்கே இருக்கிற எல்லா விஷயமும் நல்லாயிருக்கணும். அந்த மேட்டு, லைட்டிங், நெட்டு, எவ்ரி திங் ஷுட் சாட்டிஸ்ஃபை கஸ்டமர். அப்போ தான் அவன் சந்தோஷமாக பணமும் கொடுப்பான், ரெவ்யூவும் கொடுப்பான். இன்றைக்கி ரெவ்யூ இல்லாத பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ் கிடையாது. நம்ம ஒரு காரை வாங்கிட்டு வரோம்னா 5-10 ரிவ்யூ போடுங்க, 15 ரிவ்யூ போடுங்கன்னு ஃபோன் பண்ணி ஒரு 1 மாதம் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி வி ஹாவ் டு சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர். ப்ராப்பராக நல்லபடியாக கட்டுறதுக்கு ஒரு 3 ஸ்கொயர் 15 லேக்ஸ் கண்டிப்பாக ஆகுமா? ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த டர்ஃப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் வந்து இந்த டர்ஃபை இன்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? இது எல்லாம் கரெக்டாக இருக்கா, இதில் ஏதாவது ரெக்டிஃபிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து ஃபாலோ அப் பண்ணோம்ல, அது வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் பண்ணி கொடுப்பீங்க? ஒரு 2 மாடலாக சொல்கிறேன். ஒன்று வந்து டர்ஃபின்ற பில் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதுங்கிறத நான் வந்து மந்த்லி அவனை கேட்பேன், ஹவு மச் யூ டுக் தா, இல்லை போன மாதம் எவ்வளோ எடுத்தீங்க, இந்த மாதம் எடுத்தீங்க, டு சீ ஹவு ஃபார் த பிஸ்னஸ் இஸ் பர்ஃபார்மிங். அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறாங்களான்னு ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா எவ்ரி ஒன் எல்லாருமே எல்லாம் கற்றுக்கிட்டு வந்துடுறதே இல்லை, பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க, நானும் எதையும் கற்றுட்டு வரல, எக்ஸ்பீரியன்ஸ் தான் நானும் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பற்றி ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ சர்வீஸ், என்ன வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம். 6 மந்த்ஸ் ஒன்ஸ் என் டீம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிடுவாங்க. தேவையான ஏதாவது கிளைண்ட் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 2 டேஸில் அவங்களுக்கு என் டீம் நெக்ஸ்ட்டு அது தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க எங்கே இருந்தாலும் 2 டேஸில் போயிடுவாங்க. பிஸியாக இருக்கோம்னா பிஸியாக இருக்கோம் இந்த நாள் வரும்னு சொல்லிடுவோம். ஸோ வி கீப் கான்ஸ்டன்ட் செக்லேயே இருப்போம் அது என்ன நடக்குது. நான் கிட்டத்தட்ட என்னோடய இன்றைக்கி 163 கிளைண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எல்லா கிளைண்ட் கூடயும் கிட்டத்தட்ட நான் ஒரு 2 மாதம் 1 மாதம் கேப்ல வச்சு நான் பேசியிருப்பேன், ஏதோ ஒரு நிகழ்வுகளுக்காக நான் பேசியிருப்பேன், நாட் ரிகார்டிங் டர்ஃப். கான்டாக்ட்லேயே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். என் ஃபஸ்ட்டு கஸ்டமர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி லாஸ்ட் கஸ்டமர் எனக்கு முக்கியம். ஓகே சார். ஸோ வந்துட்டு நீங்கள் தமிழ்நாடுல ஓவராலாக லைக் நிறையா லொக்கேஷன்ஸில் வந்து டர்ஃப் பண்ணி கொடுத்துருப்பீங்க, அண்ட் சென்னையிலையும் ஒரு 18-19 லொக்கேஷன்ஸ் வந்து சொன்னீங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டராக ஃபீல் பண்ணுறீங்க? சென்னையில் டர்ஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் தமிழ்நாடோட அதர் லொக்கேஷன்ஸில் டர்ஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது? சி, சென்னைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேண்ட் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெயின்ட், லேண்டு கிடைக்கிறது தான் எங்கள் கஷ்டம், லேண்டு கொஞ்சம் அவுட்டில் தான் கிடைக்கும். ஸோ அப்படின்ற போது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே நான் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஐ வில் நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் குவாலிட்டி, இதுதான் குவாலிட்டி, இது கீழே பண்ணுறதா தான் நான் பண்ண மாட்டேன்னு ஓப்பனாக சொல்லிடுவேன். ஏன்னா நாளைக்கு ஒரு டர்ஃபை நான் கட்டித்தரேன், இப்போ இந்த டர்ஃப் இருக்குது, இந்த டர்ஃப் வாசலில் வந்து இந்த கிரவுண்டை கட்டி கொடுத்தது வந்து கேம் ஆன் சொல்யூஷன் வெளியே போர்டு வச்சிருப்பேன். நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும் தான் என் போர்டு நான் இங்கே வைப்பேன். நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனால தான் என்னோடய ஷர்ட்டில் போட்டு டெய்லி சுற்றிட்டு இருக்கேன். ஸோ அதர் ஊரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேம் அஸ் சென்னை தான், ஆனால் அவங்களுக்கு இந்த லேண்டில் வர இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கம்மியாயிடும். ஸோ தேர் டர்ஃப்ஸ் வில் பி பிகர் இன் சைஸ். சென்னையில் பொறுத்த வரைக்கும் டர்ஃப்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், மற்ற ஊரில் டர்ஃப் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். சென்னையை தாண்டிட்டாலே பாண்டிச்சேரி அதுலேருந்து போனீங்கன்னா யூ வில் ஹேவ் பிகர் சைஸ் டர்ஃப்ஸ். டர்ஃப்ஸ் கொஞ்சம் ப்ராப்பர் சைஸ் இந்த ஃபீஃபாவோட அப்ரூவ்டு ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம், அந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு டர்ஃப்லேருந்து எவ்வளோவா வந்து மந்த்லி டர்ன் ஓவர் எடுக்கலாம், லைக் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம், நீங்கள் எவ்வளோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க? எடுத்துருவாரு. அது ஒரு கணக்கு, மாசம் மாசம் அவரு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் சம்பாதிக்கலாம். ஓகே. சி, ஹீல் வாட் ரெண்ட் இஸ் பேயிங் ஹீல் ஏர்ன் இட் ட்வைஸ். ஓகே. இது வந்து டயர் 1 டயர் 2 சிட்டிக்கு இந்த கால்குலேஷன்ஸ் ஜாஸ்தியாக தான் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டர்ஃபில் விளையாடுறது மட்டும் கிடையாது, லாட் ஆஃப் அதர் இன்கம்ஸ் இருக்கு. கோச்சிங் டெய்லியும் ஃபுட்பால் கோச்சிங் நடக்கும், அப்புறம் இந்த ஈவெண்ட் பர்த்டே பார்ட்டிஸ் நடத்தலாம், சர்ப்ரைஸ் ஈவெண்ட்ஸ் நடக்கும், எத்தனையோ ப்ரப்போசல் ஈவெண்ட்ஸ் டர்ஃபில் நடந்திருக்கு. ஓகே. ஒரு அப்புறம் வந்து சர்ப்ரைஸ் ஈவெண்ட்ஸ் நடக்கும், ஒரு சின்ன கம்யூனிட்டி கெட் டுகெதர் நடக்கும். ஒரு டர்ஃபில் வந்து எதுக்கு வேணால் பயன்படுத்தலாம், இதுக்கு விளையாட்டுறதுக்கு மட்டும் கிடையாது. எத்தனையோ டர்ஃபில் வந்து பைக் லான்ச்லாம் நான் பார்த்துருக்கேன், கட்சி ஃபங்க்ஷன் பார்த்துருக்கேன், ஓகே, ஃபர்ஸ்ட் பர்த்டே குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே, ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, ஸ்போர்ட்ஸ் ஷூட்டு எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஓகே சார். ஸோ உங்களோட டர்ஃபில் அந்த மாதிரி ஏதாவது? என் டர்ஃபில் வளைகாப்பே நடத்திருக்கேன். வளைகாப்புங்கிறது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஈவெண்ட், அதையே நான் என் டர்ஃபில் நடத்திருக்கேன். என்ன வேணால் பண்ணலாம் ஒரு டர்ஃபில், இட் கேன் பி யூஸ் ஃபார் எனி சர்ஃபேஸ். இட்ஸ் லான் தானம்மா, திஸ் இஸ் அ லான், பட் இட் இஸ் அ ஸ்போர்ட்ஸ் கிராஸ், ஸ்போர்ட்ஸுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கிராஸ், நார்மலாக பார்க்குற லான் இது கிடையாது. ஸோ வந்து யூ மேட் லைக் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நீங்கள் உருவாக்கி விட்டுருப்பீங்க, ஸோ அதில் உள்ள சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது எங்களோட ஷேர் பண்ண முடியுமா? இப்போ சென்னையை எடுத்துக்கோங்க, சென்னையிலேயே வந்து எனக்கு ஒரு கிளைண்ட் இருக்கார், அவர் பேர் சுரேஷ், ஹீஸ் ஃப்ரம் தூத்துக்குடி, ஹீ ஒர்க்ஸ் இன்
சம் ஐடி கம்பெனி இன் ஓஎம்ஆர் ரோட். ஆனால் அவர் ஊர் வந்து தூத்துக்குடி. ஹி வாண்டட் டு டூ திஸ் பிஸ்னஸ். ஃபண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒரு டர்ஃப் ஆரம்பித்தாங்க. என்னோட எக்ஸாக்ட் கைட்லைன்ஸ் பிரகாரம், என்னோடய அட்வைஸ் பிரகாரம் ஹீ ஆஸ்டன் எல்லாமே கேட்டு தான் என்னை செஞ்சார். அரௌண்ட் ஒரு 10 lakhs லோன் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்காங்க. ஹீ ஸ்பெண்ட் 25 lakhs, 10 lakhs லோன் வாங்கிட்டார். நான் நேற்று அவர்கிட்ட வேறு ஒரு விஷயமா எனக்கு அடித்தார், இந்த மாதிரி தூத்துக்குடியில் டர்ஃப் போகலான்னு இருக்கேண்ணா அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், உங்கள் டர்ஃப் திறந்து எத்தனை மாதம் ஆச்சுங்க? நான் 5 மாதம் ஆச்சுனாரு. எவ்வளோங்க சம்பாரிச்சிங்க இந்த 5 மாதத்தில் அப்படின்னு கேட்டேன். ஆனால் நான் கடன் அடிச்சிட்டேண்ணா அப்படின்னாரு. அவர் வாங்கின 10 லட்சம் ரூபா அந்த கடனை அடுத்ததுனால தான் நான் என் சொந்த ஊர்லேயும் ஒன்று போகலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். சி தே ஆர் ஏர்னிங், சாஃப்ட்வேர் கம்பெனி ஏர்ன் பண்ணிருக்காங்க, பட் இட்ஸ் இஸ் அ பாசிவ் இன்கம். அது பாட்டுக்கு பெர்மனெண்ட்டாக வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு வருமானம் யாருக்கும் பத்தவே பத்தாது, 2-3 வருமானத்தை கேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு விலைவாசி அப்படி இருக்கு. இப்போ மொட்டை மாடி டர்ஃப் எல்லாம் வந்து போடுறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது? மொட்டை மாடிக்கு ஃபஸ்ட்டு தே ஹேவ் டு செக் வித் கார்பரேஷன் வித் அவங்க அதுக்கு மேலே. சி ஒரு டர்ஃப்க்கு வந்து குறைந்தபட்சம் 20 feet ஹைட் போடுறோம். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் கன்சிடர்ட் ஆஸ் 1 more ஃப்ளோர். அந்த ஃப்ளோர் போகிற அளவுக்கு அவங்க பர்மிஷன் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க வெரிஃபை பண்ணணும், அந்த பில்டிங் ஓனருடையோ இல்லை லோக்கல் கார்பரேஷன் வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பில்டிங் மூலம் தாங்குமா, பழைய பில்டிங்காக புது பில்டிங்கான்னு ஃபஸ்ட்டு அதை அசஸ் பண்ணணும். அப்புறம் வந்து ஒரு 2 floor இருந்தால் ஓகே, படிக்கிட்டு இருந்தால் ஓகே, ஸ்டேர் கேஸ். ஒரு 2 floorக்கு மேலே போயிட்டால் லிஃப்ட் இஸ் கம்பல்சரி. அப்புறம் பார்க்கிங் ஸ்பேஸ் கம்பல்சரியாக இருக்கணும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஓப்பன் டர்ஃப் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளோஸ் டர்ஃப், இண்டோர் டர்ஃப் ட்ரெண்டிங் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. ஒரு 6-7 இயர்ஸாக வந்து இந்த ஓப்பன் டர்ஃப் டிமாண்ட் இருந்துச்சு, இப்போ இதுக்கும் டிமாண்ட் இருக்குது. அட் சேம் டைம் இண்டோர் டர்ஃப்ஸ்க்கும் வந்து இப்போ வெயில் அடிக்குது, நல்லாவே வெயில் அடிக்குது, பட் ஆனால் இப்போ யாரும் விளையாட வரல. க்ளோஸ்டாக இருந்தால் விளையாட வருவாங்க. ஸோ ஒரு நார்மலாக ஒரு அவுட்டோர் இண்டோர் டர்ஃப்னா அதோட க்ரைட்டீரியாஸ் எப்படி இருக்கணும் சார்? சி ஒரு ஃபஸ்ட்டு டைமென்ஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அது லெங்க் அண்ட் பிரெத் ஆஃப் அ டர்ஃப். யூ ஹாவ் டு சி என்ன லெங்க் இருக்குது, விட்த் இருக்குது, ஸ்கொயராக இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குன்னா வந்து டர்ஃப் போட முடியாது. அந்த ப்ராப்பர் டைமென்ஷன்ஸ் அது ரிக்வயர், அந்த இட் ஷுட் மீட் த க்ரைட்டீரியா. ஃபுட்பாலும் கிரிக்கெட்டும் ஜாலி விளையாடலாம், ப்ராப்பராக இருந்தால் அது டைமென்ஷன் வேணும்ல. ஸோ அது பிரகாரம் இருக்கணும். அதுக்கப்புறம் லேண்டு என்ன லெவலில் இருக்குது, ரோடு மட்டத்தை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கா, ஏன்னா நாளைக்கு மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே இறங்கும். அண்ட் ஹவு இஸ் அ லொக்காலிட்டி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டர்ஃப் எடுத்தோடனே நான் போய் கட்டி கொடுக்க மாட்டேன். நான் வேணான்னு சொன்ன டர்ஃப்லாம் எத்தனை இருக்குது, இங்கே கட்டாதீங்க, இங்கே ஓடாதுன்னு சொன்ன டர்ஃப்லாம் இருக்குது. என்னோட டீம் ஃபஸ்ட்டு வந்து போய் லொக்காலிட்டிஸ் பார்ப்பாங்க, இங்கே போட்டால் ஓடுமா ஓடாதா, எங்கன்னா எங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் அசஸ்மெண்ட் இருக்குது. ஏன்னா பீங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஃபீல்ட் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் பீங் எ டர்ஃப் ஓனர், இங்கே போட்டால் ஓடுமா ஓடாதுங்கிறத என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். ஆனால் இது வரைக்கும் சொல்லி எந்த டர்ஃபும் மிஸ் ஆனதே இல்லை. இப்போ எனக்கு ஓன் லேண்ட் இருக்குது, நான் வந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு 30 kilometers அவுட்டரில் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த முதல் ஆஸ்பெக்ட்லேயே அந்த சைட்டுக்கு அவ்வளோதான். இட்ஸ் வெரி ஈஸி மார்க்கெட்டிங். இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீம் தான் பண்ணணும்னு கிடையாது, பட் வெல் குட் வெல் அண்ட் குட் இஃப் யூ கிவ் டு மார்க்கெட்டிங் டீம். சி 2 இயர்ஸுங்கிறது நாங்கள் சொல்கிற டைம் போட்ட காசு எடுத்துருவாங்க, பட் மேக்ஸிமம் அவங்க ப்ராப்பராக பார்த்துக்கிட்டாலே 17-18 months அவங்க பார்த்துக்க வேண்டிய அவங்க டர்ஃப் நல்லா இருக்கணும், அவங்க டர்ஃப் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிருக்கணும், அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். நான் வந்து இப்போ டர்ஃபுக்கு மட்டும் ஒரு 25 lakhs செலவு பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த ரெவன்யூ எடுத்துருவேன். பட் இஃப் ஐம் ஸ்பெண்டிங் ஃபார் அதர் ஆக்டிவிட்டீஸ் லைக் திஸ் கேலரி, ஆஃபீஸ் ரூம், நான் ஒரு பிரம்மாண்டமான ஆஃபீஸ் ரூம் கட்டுறேன், ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் பெருசாக போகிறேன்னா அந்த காசெல்லாம் நம்ம எடுக்க முடியாது.